கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவரே, உங்கள் யாவரையும் இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இதே நாளில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது குறித்து கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறோம். தொழுகையை பற்றின செய்திகள் அநேகருடைய இருதயத்தை தொடுவதாக இருந்திருக்கிறது. நிறைய பேர் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு சிலாகித்து பேசுகிறதை கேட்பதிலிருந்து அதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, உண்மையிலேயே இது மாபெரும் சிலாகியம். எல்லா வல்லமையும் ஞானமும் கிருபையும் பொருந்திய ஒரு கடவுளை வழிபடக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது மகா மேன்மையானது. உயிருள்ள கடவுளை வழிபடுறதுக்கு எவ்வளோ பெரிய சிலாகியம் அப்படின்றத இஸ்ரவேல் ஜனம் உணர்ந்திருந்தார்கள். ஸோ இந்த நாட்களில் கூட நாம் மகிமையானவரை மகத்துவமானவரை வழிபடக்கூடியது அப்படின்றது நாம் பெற்றிருக்கிற மாபெரும் சிலாக்கியம். பரலோகத்தில் தேவதூதர்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு செயலை பூமியில் மகிமைக்குரிய ஒரு தொழுகையை நாம் மகிமைக்குரியவரை நோக்கி செய்ய வர்றதுனால வசனம் சொல்லுது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். ஸோ மகிமைக்குரியவரை நாம் தொழுது கொள்ள வாரோம், நாமளும் அந்த மகிமைக்குரியவரால் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயல் மகிமைக்குரியது, அந்த சாயலாக தான் நம்மளை படைச்சாரு. அவர் நம்மளுடைய ஸ்தானத்தை கீழே இருந்து மேலே உயர்த்தி இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு கிருபை பாருங்க. இந்த மாபெரும் தொழுகைக்கு தான் கடவுள் நம்மை அழைத்து இருக்கிறார். இதை பற்றி இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்ள நாம் வேத வசனங்களை கேட்க நம்மை ஆயத்தப்படுத்தலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் ஜேசி ஸ்கூல் ஆஃப் இவாஞ்சலிஸ்டின் இயக்குனரும் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை சொல்லி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையானவர்களே, சமீப காலத்தில் எல்லா தெய்வீக பக்தி உள்ள மக்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு ஏக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது என்னவென்றால், கூடி வந்து தேவனை தொழுகை செய்ய வேண்டும். கோயிலுக்கு போகணும், இன்னொரு வார்த்தையில் சொன்னான். ஆலயத்துக்கு போகணும், இன்னொரு வார்த்தையில் சொன்னான். ஆனால் சரியான வார்த்தை அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில். கோ அப்படின்னா அரசன், இல் அப்படின்னா இல்லம். கடவுளாகியவர் நம்மை படைத்தார், அவருடைய இல்லமாகிய நம்முடைய உள்ளம், அந்த உள்ளத்தில் அவர் வந்து தங்குகிறார். ஆலயம், ஆலயம் என்றால் நாம், நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவது. சரி, எப்படியோ கூடி வந்து அவர் ஆராதிக்கணும்ன்றது எல்லாருடைய ஒரு ஆசையாக இருக்கிறது. சரி, அப்போ தொழுகை ஆராதனை என்பது என்னன்னு ஒரு முன்னுரை போல கடந்த பாடத்திலே படித்தோம். அதில் ஒன்று ரெண்டு குறிப்பை மாத்திரம் சொல்லிட்டு இன்னைக்கு நாம் தொழுகை எவ்வளவு அவசியமானது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நான் சொன்னது தனிப்பட்ட தொழுகை, இரண்டாவது குடும்ப தொழுகை, மூன்றாவது கூட்டு தொழுகை. இந்த தனிப்பட்ட தொழுகை காலையிலும் இரவிலும் குறைஞ்சபட்சம் இருக்க வேண்டும். சில நண்பர்கள் அதை ஐந்து வேளை செய்கிறார்கள், சில பேர் அவர்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் செய்கிறார்கள். பட் குறைந்தது ஒரு ரெண்டு வேளையாவது அது இருக்க வேண்டும். அந்த தனிப்பட்ட தொழுகை அப்புறம் குடும்ப தொழுகையாக மாற வேண்டும். குடும்பமாக கூடி பாட்டு பாடி வசனம் வாசித்து ஜெபிச்சு விட்டு போகணும். வெறும் ஜெபம் பண்ணிட்டு போகிறதுக்கு பேர் தேவன் நம்மை உண்டாக்கின நோக்கம் அல்ல. சரி, வசனத்தை கேட்போம். யாத்திராகமோ 3:18. எபிரேயருடைய தேவனாய கர்த்தர் எங்களை சந்தித்தார், இப்பொழுது நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். நன்றாய் கவனிச்சு பாருங்க, தேவனே நாம அவருக்கு ஆராதனை செய்யணும் அல்லது தொழுகை செய்யணும்னு அவரே அழைப்பு கொடுக்கிறார். யார் உன்னை அழைக்கிறார்? மனுஷனே, மனுஷியே, ஆணே, பெண்ணே, தெய்வ பக்தி உள்ளவர்களே, தெய்வ பயம் உள்ளவர்களே, சாமி கும்பிடணும், கோயிலுக்கு போகணும்,
கடவுளை வணங்கணுன்றது நம்ம மனசுல ஏன் வந்திருக்குது அப்படின்னா, நம்மை படைத்தவர் அந்த சிந்தையோடு நம்மை படைத்திருக்கிறார். மறந்து போய்விடவே வேண்டாம். சரி, பழைய விளக்கத்தை நான் புதுசாக ரொம்ப பெருசாக கொடுக்க விரும்பலை. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2:42 இப்படி சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்னியத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜபம் பண்ணிதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2:38 இவர்களை யாருன்னு வசனம் சொல்லுது கவனிப்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். நல்லா கவனிங்க, யாரு இந்த வேலையை செஞ்சாங்க, யாரு தேவனை தொழுது கொண்டாங்க முத முத கிறிஸ்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை பற்றி ஒரு பிரசங்கம் நடக்கிறது. என்ன இயேசுவை பற்றிய ஒரு பிரசங்கம்? 36 படிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற இந்த கிறிஸ்துவை தேவன் 3rd உயிரோடு எழுப்பினார். இயேசு ஏன் உயிர் தெழ வேண்டும்? இயேசு உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்தார்னு கிறிஸ்தவங்க நீங்களா கதை விடுறீங்க, இல்ல கிறிஸ்தவங்க உங்க இயேசுவை நீங்க பிரபலியப்படுத்துறதுக்காக பேசுறீங்க அப்படின்ற ஒரு மனோநிலையில நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எங்க தாத்தா முப்பாட்டிய காலத்திலிருந்து நான் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆளா இருந்தாலும் சரி, இயேசு ஏன் உயிரோட எழுந்தார்ன்ற ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தெய்வீக சத்தியம் அடங்கி இருக்கிறது. மோசேயின் மூலமாய் 10 வந்தது, கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் வந்தது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் தொழாட்டி கல்லால் அடிச்சு கொன்னாங்கன்னு சொல்லுது. சரி, அப்ப இங்க என்ன நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2 என்ன சொல்லுதுன்னா, 41 பார்த்தீங்கன்னா, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைய தினம் 3000 புதிதாக பிறந்தார்கள் இருக்கு. அதாவது பாவ அழுக்கு, இன்னொரு வார்த்தையில சொன்னா, ஆத்துமாவை ஒரு தொழுநோயினாலே, பாவம் என்னும் தொழுநோயினாலே அதை பீடிக்கும்படியாக அனுமதித்த எவன் ஒருவனும் அந்த பாவ தொழுநோயிலிருந்து ஆத்துமாவை சரி செய்ய முயற்சி செய்து பார்த்து இரத்த பலி கொடுத்து மிருக பலி கொடுத்து வேண்டுதல் இருந்து விரதம் இருந்து பழைய ஏற்பாட்டில் படிச்சு பார்க்குறப்ப அதெல்லாம் நாம கவனிக்கிறோம். யோனா போய் பிரசங்கம் பண்ணப்ப ரெட்டுறுத்தி விரதம் இருந்து தங்கள் வழிகளை விட்டு மனம் திரும்ப முயற்சி எடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணி பண்ணி பார்த்து ஒன்றும் முழுசா நடக்கல. ஸோ முழுமையான ஒரு மகிமையை அடைய, நல்லா கவனிச்சிங்களா, மனிதன் தன் ஆத்துமாவை இழந்து போனான் அல்லவா, உருக்குலைந்து போன அந்த ஆத்மா முழுமையான நிலைமை அடைய, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு இயேசு சொன்னார் அல்லவா. அப்ப நாம பரிபூர்ண நிலையை அடையதற்கு முந்திய நிலை நித்திய ஜீவனை பெறுவதற்காக, நான் பேசுவது உங்களுக்கு புரிகிறதா, இதெல்லாம் செய்வதற்காக இயேசு சாகணும், அவர் உயிரோட எழணும், அவர் செத்து உயிரோட எழுந்தால்தான் பாவத்திலே செத்து போன என் ஆத்துமாவுக்கு புத்துயிர் ஊட்ட முடியும், புது ஜீவன் தர முடியும். ஏனென்றால் எங்கே மரணம் உண்டோ அந்த மரணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு முடிவு கொண்டாருகிறது, அதாவது மாம்ச வாழ்க்கைக்கு முடிவு கொண்டாருகிறது. இங்கே பாவ மரணமானது, ஆத்ம சாவானது நம்மை உருக்குலைத்து விட்டது. செத்த சடலத்தை 4 கழிச்சு நீங்க போய் பார்த்தீங்கன்னா எலும்பு தனியா சதை தனியா அப்படியே பிரிஞ்சு போயிடும். அப்ப அந்த மாதிரி போன நம்மளைய ஏன் தேவன் இயேசுவின் மூலமாக மீண்டும் மறுபடி பிறக்க வைத்தார்? ஏன்னா எல்லாருக்குமே மோட்சத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், பரகதி அடையணும் அப்படின்னு ஒரு ஆசை. நான் பேசுறது உங்களுக்கு புரியுது அல்லவா? மறுபடியும் குழந்தையை போல பிறப்பதற்காக இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தார். தேவ ஜனமே, தொழுகைக்கு பின்னாடி சபை எந்த நாள்ல கூடி வந்தாலும் அந்த சபை கூடுதலுக்கு பின்னாடி, வேத ஆராய்ச்சிக்கு பின்னாடி, ஜெபத்துக்கு பின்னாடி என்ன அடங்கி இருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. ஏன் ஜெபிக்கணும்,
ஏன் வேதத்தை தினசரி தனியாக குடும்பமாக சபையாக கூடி படிக்கணும், ஏன் தனியாக குடும்பமாக சபையாக கூடி தேவனை ஏன் துதிக்கணும், தொழுகை செய்யணும்னா அதுக்கு பின்னாடி கொடுக்கப்பட்ட விலை இருக்கு பார்த்தீங்களா. நாம சபையாக கூடி வர்றோமேங்க, அந்த கூடி வர்றதுக்கு முன்னாடி எங்கிருந்து வந்தோம்னா ஆத்மாவில செத்த பிணங்களுக்கு உயிர் கொடுத்த உலர்ந்த எலும்புகள், உயிரற்று போன சடலங்கள், நம் ஆத்மாவில உயிரற்று போனோம்ல அதுக்கு ஜீவனை கொடுக்க அவர் தன் ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார். அந்த ஜீவனை கொடுத்தார்லவா, அந்த ஜீவன் நமக்குள்ளே வந்து பாய்ந்திருக்கிறது. அதான் இயேசு சொல்றாரு யோவான் 3 அதிகாரத்துல, ஒரு தாய் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை எப்படி பிறக்குமோ அதை போல நாம மறுபடியும் பிறந்தோன்றார். விளங்குதுங்களா, இந்த பெரிய வேலை செய்வதற்கு ஒரு உயிர் தேவை. அந்த உயிர் இயேசுவினுடைய மரணத்திலிருந்து கிளம்பி வந்துச்சுங்க. அப்ப அவருடைய மரணத்தினாலே உயிர் பெற்ற நம்முடைய ஆத்மாவை இந்த மாமிசம், இந்த உடல், இந்த சரீரம், இந்த ஊன் இயல்பு அந்த தெய்வீக காரியங்களை சிந்திக்க விடாமல் நம்மை தடுக்கிறது. நான் ஜோம் பண்ணிட்டேன் இன்னைக்குன்றோம், நைட்ல தான் பைபிள் படிச்சு ஜோம் பண்ணுவோன்றோம், பெரிய பாவம் செய்கிறோம். கவனமாயிருங்கள், காலையில் எழுந்தவுடனே இந்த ஜீவனுக்கு உயிர் தண்ணி ஊத்துவதே அவரை துதிப்பதுதான். காலையில் எழுந்தவுடனே இந்த ஆத்மாவுக்கு பசி தீர வைப்பது அவருடைய வசனம்தான். அப்ப நம்மளை மீண்டும் இயேசுவின் இரத்தத்தினாலே பாடு மரணம் அடக்க உயிர்த்தெழுதினாலே உயிரோடக்கூட எழுப்பினவர் அது திரும்பி சாகாதபடி பார்த்துக்கன்னு சொல்லி சொல்றார். நான் அதை சாகடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன்றத தெரியாமலே நம்ம மற்ற காரியத்தில் ஈடுபடுவோமே என்றால், தனிப்பட்ட பாடல், வேத வாசிப்பு, ஜபம், தினசரி காலையும் இரவும் இல்லை என்றால், குடும்பமாக காலையிலும் இரவிலும் பைபிள் வாசித்து துதித்து ஜெபிக்கின்ற பழக்கம் நம் குடும்பத்திற்கு இல்லை என்றால், வாரத்தின் இடைப்பட்ட நாளிலே, வாரத்தின் முதல் நாளிலே சபையாக கூடி வந்து நாம் அதிலே பங்கு பெறவில்லை என்றால், அப்படிப்பட்ட செயல் இல்லை என்றால், உயிரோடே பிறந்த நம்முடைய மறுபடியும் பிறந்த அந்த ஜீவன் அது நித்திய ஜீவனாக மாறாதபடி நாம் அதை இழந்து விடுவோம் என்பதை இந்த தொழுகை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. மறந்து போய்விடவே வேண்டாம், நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 96:9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே நாம தொழுது கொள்ளணும். என்ன பரிசுத்த அலங்காரம்? நல்ல நகை போட்டு, நல்ல விலை உயர்ந்த உடை போட்டு, நல்ல ஒரு 4 பேர் மதிக்கிற மாதிரி உடையோட வருவது, நல்ல மேலெல்லாம் சென்ட் அடிச்சுட்டு வந்து உட்காருவதா? அது அந்த பரிசுத்தம் அல்ல, அது அலங்கரிக்கிறது. ஆனா இங்க இவர் சொல்ற அந்த பரிசுத்த அலங்காரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் அப்போஸ்தலர் 2:38 அப்போஸ்தலர் 22:16 அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 8:36-37 என்ன சொல்லுதுன்னா, அவர் நம்மை ரட்சித்ததினாலே நம்மை கொண்டு போய் கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்குள்ளே சேர்த்தார். ரட்சிக்கப்பட்டவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். ரட்சிப்புனா என்ன? பாவ விடுதலை. பாவ விடுதலைன்னா என்ன? பரிசுத்தம். அப்ப என்ன, எப்படிப்பட்ட அலங்காரம் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டதுன்னு புரியுதா? ஞானஸ்தானம் எடுத்ததனுடைய நோக்கம் புரிகிறதா? திருவிருந்து அங்கே ஏன் காத்திருக்கிறது என்பது புரிகிறதா? திருச்சபையாக ஏன் கூட வேண்டும் என்று புரிகிறதா? திருவார்த்தைகளை ஏன் தியானம் பண்ணணும்ன்றது புரியுதா? பரிசுத்த அலங்காரத்தோட அவரை எப்பொழுதுமே தொழுது கொள்ளும்படியாக நாம் மறுபடியும் படைக்கப்பட்டிருக்கிறோம். முதலிலும் படைக்கப்பட்டோம், அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலை இழந்ததை அதை மீண்டும் சரி செய்ய இயேசு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட கூட எழுந்தார். இதை மறந்து போய் விட வேண்டாம். பரிசுத்த அலங்காரத்துடனே நம்மை படைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பொதுவாக 95:6 நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படிட கடவோம் வாருங்கள். எப்படி பணிவோம், எப்படி குனிவோம்,
எப்படி சபையில மற்றவங்களை நாம பார்த்து இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நாம எப்படி பேச முடியுது? தொழுகை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே சபையில இருக்கிற மற்றவங்களை பத்தி, போதகரை பத்தி, நம்முடைய வீடுகளிலே நாம் என்ன பேசி கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக? இதெல்லாம் ஏன் நடக்குது? அல்லது நமக்கு ஏன் ஆவிக்குரிய சோர்வு வருது? காரணம், பணிந்து குனிந்து கர்த்தரை தொழுது கொள்ள நாம் வரவில்லை. அது என்ன, பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுகின்ற மனோநிலைமை ஏன் தேவை? அல்லது அது எப்படி உண்டாகுது நமக்குள்ள? அது எப்படி கருத்தரிக்குது? அதை தான் பாருங்க. சிலுவை பாடுகளை நினையுங்கள். இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை பங்கு பெறுங்கள். என்ன நினைவு கூற சொன்னார்? எப்பா, நீ ஒரு நபரு, நீ ஒரு ஆணு, நீ ஒரு பெண்ணு, உன் பாவம் குஷ்டத்தை போல மாறி உன்னுடைய உருவத்தை அழிச்சிருச்சு, நீயே உன் பாவத்தினால உன்னை வெறுத்துட்ட, அதை நீ கசந்துட்ட, வாழ்க்கையை புறக்கணிச்சிட்ட, அப்ப நான் என்ன செஞ்சேன்? ஏன்னா நானும் உன்னை விட்டு விலகி போயிட்டேன். பாவம் வந்து தேவனை நம்ம விட்டு விலகி போக வைக்கும். ஃபர்ஸ்ட் இட் செப்பரேட்ஸ், தென் வி ஏலியேட்டட், அதாவது தேவனை விட்டு பிரியும், அப்புறம் தேவனுக்கு புறம்பானவர்களாய் மாறிவிடுபடும். சரி, இதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி இருந்த நம்ம இயேசு வந்து பயங்கரமான பாடுபட்டு நாம பாவ நோயினாலே சீர்கட்டு கிடந்தோம் பார்த்தீங்களா. இப்ப புரியற மாதிரியே நான் உங்களுக்கு சொல்றேன்ல, கொரோனால பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்க வந்தவங்க அவங்க கொரோனால பாதிக்கப்பட்டு செத்தாங்க, கவனிச்சிங்களா? அதை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். அப்ப நம்மை உயிர்விக்க, நம்முடைய ஆத்மாவை வாழ வைக்க அவர் சாக வேண்டியதாக இருந்தது. அவர் செத்து நமக்கு ஒரு உருவம் கொடுத்தார். இந்த இதயத்துக்கு என்ன வேலையோ அதை செய்ய வைத்தது கொரோனா வியாதியிலிருந்து நம்மளை காப்பாத்தின டாக்டரால, அந்த மருந்தால. நான் பேசுறது உங்களுக்கு புரிகிறதா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப என் கை என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படியாக அவர் திரும்பி எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார். என் கால்கள் எப்படி இயங்க வேண்டுமோ அது திரும்பி இயங்கும்படியாக கொடுத்திருக்கிறார். இப்ப இயேசுவினுடைய பாடு மரண அடக்க உயிர்த்தெழுதலை நினைவு கூற சொல்றாரு. அப்ப என்ன நினைவு கூறணும்னா, என் கை என்ன செய்யணும், என் கால் என்ன செய்யணும், என் மூக்கு என்ன செய்யணும்ன்றது வேண்டாம். தொழுகைக்கு வரும்பொழுது, தனியாக குடும்பமாக சபையாக கூடி வந்து தொழுகைக்கு வரும்பொழுது, பைபிள் ஸ்டடிக்கு வரும்பொழுது, என் ஆத்துமாவை எதற்காக மீண்டுமாக உயிர் கொடுத்து உயிர்ப்பித்து அந்த உருவத்தை மீண்டும் ஒரு குழந்தையின் உருவத்தை போல மாற்றினீர், அது என்ன காரணையா? அதை உட்கார்ந்து யோசிக்கணும். பக்கத்தில் இருக்கவங்களுடைய மூக்கு எப்படி இருக்கு, நாக்கு எப்படி இருக்கு, போதகருடைய காது எப்படி இருக்கு, அவர் பேச்சு எதை நோக்கி போகுது, இதெல்லாம் அல்ல. எப்படி ஏதேன் தோட்டத்துக்குள்ள உள்ள புகுந்து நீ தேவனை போல மாறிவிடுவாய் என்று சொல்லி அங்க எப்படி டைவர்ஷன் பண்ணானோ அந்த வேலை இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது சத்துருவானால. சோ நான் பேசுவது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். சோ ஆராதனையுடைய நோக்கம், தொழுகையினுடைய நோக்கம் வேறு ஒரு வித்தியாசமானது. அந்த தொழுகை செய்ய வாருங்கள் என்று நம்மை அழைத்தார் பார்த்தீங்களா, அந்த பார்வோனிடத்துல பேசப்பட்டது கவனிச்சிங்களா? மோசையும் கூட இருந்தவங்க பேசுறாங்க, எங்கள் தேவன் கூப்பிடுறாரு நாங்க போகணும்னு. மாட்டேன், கூடாதுன்னு சொன்ன உடனே அடிச்சாரு பாருங்க. அப்படியே ராஜா முத கொண்டு எல்லாரையும் அழிச்சு அட்ரஸ் இல்லாம ஆக்கிட்டார். நினைவிருக்கிறதா? சபை கூடுதலை மறுப்பவனுக்கும் சரி, சபை கூடி வருதலை போக தடுப்பவனுக்கும் சரி, பார்வோனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடந்த கதிதான் நடக்கும். அதை சாபம் போடல நானு, நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அந்த ஆராதனைக்கு பின்னாடி இருக்கிற அந்த பவர், அந்த வல்லமை என்னன்னு பாருதுங்க. ஏன்னு கேளுங்களேன். இங்க பார்வோனை மாத்திரம் அடிச்சாரு நினைக்காதீங்க, தொழுகைக்கு போன தடுத்தவங்களை இவங்களையும் அவர் அடிச்சார். யார? நாங்க பாட்டுக்கு எகிப்துல இருந்திருப்போம்ல, எங்களை ஏண்டா கூட்டிட்டீங்க வந்து இந்த கொடுமைப்படுத்துற, தண்ணி கொடுக்காம சோறு கடவுளை நம்பி வந்தேன், எனக்கு என்ன வேலை வந்துச்சா, நாங்க என்ன படிச்சோமா, நாங்க என்ன விருத்தியானோம், இல்லாட்டி கடவுள் நம்பி வந்தோம் நாங்க விருத்தியானோம், நாங்க நல்லா இருக்கிறோம், எனக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கு, வீடு கட்டிட்டேன், பாஸ் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சுன்னு இந்த அற்பமான அவலட்சணமான விஷயங்களை கர்த்தர் எனக்கு செய்த நன்மைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் எகிப்திற்கு, எகிப்திலிருந்து நம்ம செங்கடலை பிழந்து கூட்டிட்டு வந்தாருன்னா ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு சொல்லுது. எதுக்காகனா, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பலி செலுத்த வேண்டும் என்பதற்காக உன்னை என்னை ஞானஸ்தானத்தின் மூலமாக வெளியே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்.
அதுக்காக வீடு கட்ட வேண்டாம், படிக்க வேண்டாம், பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம், பிள்ளை பெக்க வேண்டாம், கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படிலாம் சொல்லலை. இது இது ஒன்று மரணத்தோடே போய்விடும். நித்திய ஜீவன் தொடர் தொழுகைக்கு பரலோகம் வரைக்கும் போவதற்கு இது அவசியமானதாக இருக்கிறது. ப்ளீஸ் மை பீப்புள் ஆஃப் காட், தேவ ஜனமே, என் சகோதரனே, சகோதரி, என் நண்பனை, என் வாலிப பிள்ளையே, நீ யாரானாலும் சரி, நீ ஏன் உருவழிந்து போன உன் ஆத்துமா ஏன் இயேசுவினுடைய துள்ள துடிக்க சாவு ஏற்பட்டது, அந்த சாவை ஏன் நினைவு கூறுங்கள்னு ஏன் சொன்னாருன்னா, ஐயோ இயேசுவை அடிச்சிட்டாங்களே, ஐயோ இயேசுவுக்கு வலிச்சிருக்குமே, தாகம்னாரு ஏங்கிருப்பாரு, அந்த நினைப்பு இல்லை. அவரை ஏங்க வச்சது, அவர் கழுத்தை நெரிச்சது, அவர் இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இழுத்தது, நம்முடைய ஆத்துமா அழிஞ்சு போனுச்சுல்ல, அதுக்கு உயிர் வேணும்னா அந்த உயிர் தண்ணி ஊத்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் தேவனுக்கு தேவைப்பட்டிருக்கு, அல்லது சாத்தானுக்கு விலை கொடுக்க வேண்டியிருந்தது. அதுலதான் எந்திரிச்சு வெளியே வந்திருக்கும். அதை நினைத்து துதிக்க, அதை நினைத்து நன்றி சொல்ல, அதை நினைத்து அவர் பேசுவதை கேட்க, அதற்காக நாம் கூடி வர வேண்டும். தனியாக குடும்பமாக சபையாக மறந்து போய்விட வேண்டாம். சபை கூடி வருதல், தொழுகைக்கு வருதல் என்பது தனியாக குடும்பமாக சபையாக நடக்கும் பொழுது பரலோக கடவுளினுடைய சமூகத்தில் நம் ஆத்துமாவினுடைய புத்துணர்வு அது ஊட்டப்படுகின்ற ஒரு நிலைமை. அதாவது கிளர்ச்சியை நான் பேசல, சம்திங் ஐ ஃபெல்ட் லைக் அப்படின்னு சொல்றதுக்கல்ல, எனக்கு அங்க போனா அது என்னமோ மாறி இருக்கு அப்படின்னு ஒரு மயக்க நிலையில் பேசுவது அல்ல. என் ஆத்துமாவில் அறிவில் இருந்து அது ஆத்துமாவில் போய், ஐயா என்னை காப்பாத்தினியே, நீ நல்லா இருப்பன்னு சொல்றப்ப அது கிளர்ச்சியில் சொல்லுகிற நன்றி அல்ல. நான் அழிந்தேன், என்னை உயிர் கொடுத்து காப்பாற்றினான் என்று அவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம் அல்லவா, அந்த நன்றி சொல்லுதல் தினசரி நமக்கு இருந்தால் காலையில் எழுந்தவுடனே வேதத்தை படித்து தேவனை துதிப்போம், ஜெபிப்போம், குடும்பமாக செய்வோம், சபையாக கூடி வருவோம், மறந்து போய்விட வேண்டாம். உள்ளான மனதிலே திருப்தி அடைய, தேவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, அவர் ஐந்தப்பம் ரெண்டு மீனே 5000 பேருக்கு கொடுத்ததினால் அல்ல, 40 வருஷம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டதற்காக அவர் நன்றி சொல்ல அவங்கிட்ட எதிர்பார்க்கல. புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் அவர் செய்வார். முதலா தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்படி இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த சோறு கிடைச்சிச்சு, வேலை கிடைச்சிச்சு, வியாதி போச்சு, நோய் நீங்குச்சு, அந்த நன்றி சொல்ல வருவதல்ல, அதெல்லாம் அவருக்கு தேவையில்லாது. அவர் அவர் பிள்ளைக்கு அவர் பாத்துக்குவார், அப்பா என்னை ரொம்ப சாவர மாதிரி இருந்தேன், கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில வந்து அப்பாவும் பிள்ளைகள என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க, பிள்ளைகளை பார்த்து நான் நன்றி சொன்னப்ப பிள்ளைங்க சொல்றாங்க, என் தகப்பன் சொல்றாரு, ஏன்டா உன்னை பெத்தவன் எனக்கு இதை தவிர வேற என்னடா வேலை, நாங்க பிள்ளைங்க நாங்க செய்யாம யாரு செய்வாங்கன்றாங்க. அதனால அந்த நன்றி அவர் எதிர்பார்க்கலங்க, அந்த துதியை அவர் நம்மகிட்ட சொல்ல சொல்லலைங்க, அதுக்காக அவரை துதிக்க சொல்லலைங்க. ஆத்துமா உருவழிஞ்சு போய் பரலோகம் போக முடியாம வீணா போனேனே, என்னை காப்பாத்தினியேன்னு அங்க உட்கார்ந்து மனதிலே திருப்திப்படுவதற்கு, அதுக்குதான் தொழுகை. ஆத்துமாவை பிதாவை நோக்கி தூண்டுவதற்கு, ஏன்னா இந்த வாரமெல்லாம் இல்லை, இன்னைக்கு முழுசு நான் வேற வேலையில் இருக்க போறேன், எங்க குடும்பமே இருக்க போகுது, வேற என்னென்னமோ வெற்றி தோல்வி மகிழ்ச்சி துன்பம் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகி போயிட்டேன், அதனால இப்ப தேவ சமூகத்துக்கு எதுக்கு நான் வரேன்னா, ஆத்துமாவே பிதாவை கொஞ்சம் நினைச்சோம், இல்லை நினைக்கிறத கொஞ்சம் மறந்துட்டோம், திரும்பி அந்த பிதாவை பாரு, அவர் எவ்வளவு மகிமை உள்ளவர்னு பாரு, அவர் செய்த தியாகம் என்னன்னு பாரு, அவர் எப்படி இயேசுவை அனுப்பினாருன்னு பாரு, இயேசு செஞ்சது என்னன்னு என் ஆத்துமாவுக்கு நானே சொல்லி தூண்டுவது. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நான் பேசுவது உங்களுக்கு புரிகிறதா? ஆத்துமாவை தூண்ட வைக்கிற வேலை நடக்க வேண்டும் தொழுகையிலே. அது என்ன தூண்டுதலாக இருக்க வேண்டும்? பூமிக்குரிய நன்மை பெற்றதனால் அல்ல, ஆவிக்குரிய ஆத்மீக நன்மை பெற்றதனாலே நாம் ஆத்மாவை தூண்ட வேண்டும். தொழுகை எதற்கென்றால், ஆராதனை எதற்கென்றால், தினசரி தனியாக குடும்பமாக காலையிலும் மாலையிலும் சபை கூடி வருகின்ற வேலையெல்லாம் எதற்கு வரணும் அப்படின்னா, அவருடைய சமூகத்தில் நித்தியமாய் உறவு கொள்ள, இங்க தொடர் உறவு வைச்சாதான்
நித்திய ஜீவன் பரலோகத்துல போய் நாம வாழ போறோம்ல தொடர் வாழ்க்கை, அது நீடித்திருக்க இங்க செஞ்சு பழகினாதான் அங்கேயும் அது வருமா. இங்கே ஆரம்பிப்பது, இங்கே துவங்குவது, அங்கே வரைக்கும் தொடரும் என்பதை நினைவில் கொள்வதற்காக, நம்மளை ஞாபகப்படுத்துவதற்காக நாம் அங்கே செய்ய வேண்டும். தேவனோடு உறவு கொள்ள, டு கம்யூனிகேட், கம் இன் யூனியன். கவனிச்சிங்களா, கர்த்தருடைய பந்திக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுது, கம்யூனியன் அப்படின்னு. அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா அவர்கள் அந்நியோன்னியத்திலும் அப்படின்ற வார்த்தை வருது. ஸோ தேவனோட அந்நியோன்னியப்படுவதற்காகத்தான் நம்ம தனிப்பட்ட தொழுகை, குடும்பமான தொழுகை, சபையாக கூடி வர வேண்டும். அதாவது அங்க இருக்க சபையாரோட சேருவது அல்ல, அதுக்கு சபையாரோட சேர வேணாம்னு சொல்லலை, அப்படி நினைச்சிடாதீங்க. அதை விட தேவனோடு உறவுகள், ஏன்னா எங்கே என் நாமத்தில் ரெண்டு மூணு பேர் கூடுறீங்களோ அவங்க மத்தியில் நான் வருவேன்னார்ல, அப்புறம் அங்கே வந்து இருக்கிறாரு, அவர் வந்து இருக்கிறப்போ அவர் உறவு கொள்ள, இந்த உறவு கொள்ளுதல் அங்கே வரைக்கும் போகும். இங்கே அவரை கண்டு தொழுது கொள்ள முடியாது, காணாமல் தொழுது கொள்கிறோம் எங்கே, பூமியிலே. அப்போ அவரை அங்கே கண்டு கொண்டு தொழுது கொள்ளப் போகிறோம். அதற்கு முதல் பயிற்சி இங்கே மறந்து போய்விடக்கூடாது. ஒரு பூ அதனுடைய மனது வாசனை, அதனுடைய மனம் அடிக்க வீசுகிறது அல்லவா, அந்த மனதினாலே அந்த வாசனையை, அந்த மனத்தை நாம் நுகர்வது போல, அப்படியே பார்ப்பதை போல, ஒரு தேனை நாக்கில் இட்டு அதன் சுவையை நம்முடைய நரம்புகள் உணர்வது போல, தேவன் நம் ஆத்துமாவை காப்பாத்தினார் என்பதை அணுவணுவாக உட்கார்ந்து யோசிக்கிறதுக்காக பிரசங்கம் கேளுங்க. அணுவணுவாக நம் ஆத்துமாவை தட்டி எழுப்புவதற்காக இதை செய்யுங்கள். அதுதான் தொழுகை, மறந்து போய்விட வேண்டாம். தேவனுக்கு சித்தமானால் அடுத்து வருகிற பாடத்திலே தொழுகை ஏன், எதற்கு, எப்படிப்பட்டது, அதன் மகிமை என்னவென்பதை தொடர்ந்து படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே, நான் உருவாக்கப்பட்டேன், என் உருவத்தை இழந்தேன், மீண்டும் மறு உருவம் பெற்றிருக்கிறேன். என் மண்ணின் மக்களினுடைய நம்பிக்கையே, நீ இந்த பிறவியில் இல்லை என்றால் அடுத்த பிறவியிலாவது இறைவனோட ஒன்று சேருவதற்காக முயற்சி செய் என்று என்னை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் நீரும் என் இயேசுவுமோ, இந்த பிறவியிலேயே நீ மீண்டும் பூமிக்கு வராமல் நித்தியமாய் என்னோட வந்து வாழ்வதற்கு நீ இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு என்னை தொழுகை செய், அதுவே உன்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொன்னதை இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த ஆராதனையின், அந்த தொழுகையின் அழகை, உணர்வை, உறவை, தொடர்பை நாங்கள் புரிந்து கொள்ள, தனியாகவோ குடும்பமாகவோ துண்டிக்கப்படாமல் இருக்க எங்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி, சங்கீதம் 95:6, நாம் நம்மை படைத்தவரை எப்படிப்பட்ட மனோநிலையுடன் வழிபட வேண்டும்? கேள்வியை மறுபடியாக சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 95:6, நம்மை படைத்தவரை எப்படிப்பட்ட மனோநிலையோடு நாம் வழிபட வேண்டும்? இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனை வழிபடுவது மிகப்பெரிய சிலாக்கியம். அப்படிப்பட்ட மாபெரும் தொழுகையை எந்த காரணத்தையும் கொண்டும் நாம் தவறவிடாதிருக்க எல்லாமல்ல தேவன் கிருபையும் ஒத்தாசையும் நமக்கு தந்தல்வாராக. அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. ஜாய் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் ஃபார் வீடியோ கவரேஜ் அண்ட் எடிட்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங், ப்ரோமோ ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட், கிராஃபிக் டிசைன். கான்டாக்ட் 9042494
4996.